காய் வாங்கும் போதெல்லாம் கொசுருக்கு கொடுக்குற கறிவேப்பிலை மீந்துடுச்சுன்னா அம்மாவோட டீஃபால்ட் சாய்ஸ் இந்த குழம்பு தாங்க. ஒரு டேபிள்ஸ்பூன் தனியா, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் சீரகம், கால் டீஸ்பூன் வெந்தயம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 12 கிராம் கறிவேப்பிலை, அரை டீஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டு வாசனை வந்து தனியா கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பேனோட சூடே போதும் கறிவேப்பிலை வறுப்படுறதுக்கு. அதே பேனில் அரை டீஸ்பூன் எள்ளு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. எல்லாம் ஆடினோன்னே மிக்சி ஜாரில் வறுத்ததெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தக்காளி அரைச்சிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அரை கப் புளி தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோன்னே அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கால் கப் பூண்டு போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1 கப் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பச்சை வாசனை போய் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அரைச்ச விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டு 1 கப் புளி தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தக்காளி ப்ளஸ் புளி தண்ணி ஆட் பண்ணுறோம், அதனால உங்களோட புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணியை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு வெல்லம் 15 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த குழம்பு நல்ல திக்காகி வரும். உடனே சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை அடுத்த நாள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி டீம் எஃப்ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.